எதிர்நீச்சல் சீரியல் இப்போ முடிய போகுது அப்படிங்கிற ஒரு முக்கிய தகவல் ஒன்று வெளியாகியிருக்கு இது உண்மையான தகவலாக இதை பற்றி இயக்குனர் என்ன தகவல் கொடுக்குறாரு அப்படிங்கிறத தெளிவாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எதிர்நீச்சல் சீரியலை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க அப்கமிங்கில் சன் டிவியில் பெரிய மாற்றங்கள் அப்படிங்கிறத கொண்டு வராங்க அதில் முக்கியமான மாற்றங்களாக நம்ம பார்க்கறது எதிர்நீச்சல் அப்படிங்கிற இந்த தொடருடைய கிளைமேக்ஸ் எபிசோடு தான் இந்த சீரியல் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த மாதம் ஜூன் எட்டாம் தேதி இந்த சீரியலுடைய கிளைமேக்ஸ் எபிசோடை கொண்டு வர போகிற அப்படிங்கிற அந்த தகவலானது வெளியாகியிருக்கு ஸோ இதை பற்றி அதிகாரப்பூர்வமாக அந்த சீரியலுடைய இயக்குனர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த சீரியலை இப்போ முடிக்கிறதுக்கான திடீர் காரணம் அப்படிங்கிறது ஏன்னு கேட்டால் எதிர்நீச்சல் சீரியலை பொறுத்த வரைக்கும் இயக்குனர் திருச்செல்லும் ஒரு சீரியல் லான்ச் பண்ணார் அப்படின்னா அதோடைய கதைக்களம் ரொம்ப டெப்த் ஆஃப் வேல்யூ இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவர் ஸோ அது மாதிரி தான் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து அவர் கதையை கொண்டு போனார் ஆனால் அதுக்கப்புறம் ஆதி குணசேகரன் ரியல் லைஃப்பில் இறந்ததுனால ஸோ அதுக்கப்புறம் அந்த கேரக்டருக்கு வேறு யாரை போட்டாலும் செட் ஆகாமல் இப்போ ஒரு கேரக்டரை போட்டு அவர் ரன் பண்ணிட்டு இருக்காரு பட் இருந்தும் எதிர்பார்த்த அளவுக்கு டிஆர்பியில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கண்டிப்பாக இல்லை அப்படின்னு தான் சொல்லியாகணும் ஸோ இது ஒரு முக்கிய காரணம் அது மட்டும் இல்லாமல் எதிர்நீச்சல் சீரியல் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்த வேல்யூவை விட இப்போ டிஆர்பி வேல்யூ குறைச்சி ரொம்ப கம்மியாக தான் வாங்கிட்டு இருக்க ஸோ இதை பார்த்து திருச்செல்லமுடைய திருப்பி அந்த திரு டிவி வந்து என்ன பண்ணுறாங்க அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சன் டிவி கூட ஒரு புரிஞ்சனை ஒப்பந்தம் பண்ணுறாங்க என்ன அப்படின்னா எதிரீச்சல் சீரியலை இதோட நாங்கள் முடிச்சுக்கிறோம் ஸோ ஃப்யூச்சரில் இதோட ஸ்டோரியோடைய கண்டினியூ இருக்குது என்னென்னா இப்போ இந்த வீட்டில் இருக்கக்கூடிய மருமகள் எல்லாம் வந்து வெற்றி நடை போட்டு எல்லோரும் ஆளுக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க சுய தொழில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க குடும்பம் ஒன்றா சேர சேர ஆரம்பிச்சிருச்சு எதிரிகள்லாம் பிரிய ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங் ட்ராக்கை அழகாக கொண்டு வராங்க ஆனால் இந்த சீரியல் முடிய போகுதா அப்படிங்கிற கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க இந்த சீரியல் இப்போ முடிய போகுது ஜூன் எட்டாம் தேதி இந்த சீரியலோட கிளைமேக்ஸ் எபிசோடு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீரியலை நடிக்கக்கூடிய பல நடிகர்கள் இதை அவங்களுடைய சமூக வலைதளங்கள் பக்கத்தில் அதிகாரப்பூர்வமாக தகவல்களை வெளியிட்டிருக்காங்க அதையும் தாண்டி இதை பற்றி இயக்குனர் சொல்லும் பொழுது என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சீரியலை நாங்கள் இப்போ முடிக்கணும் அப்படிங்கிற இந்த எண்ணம் வரதுக்கான முக்கியமான மூன்று காரணங்கள் அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு ஒன்று இந்த சீரியலோட கதை இதுக்கு மேலேயும் இழுத்துட்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக ரசிகர்களுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும் ஏதோ ஒன்று புதுசாக ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும் அது எனக்கு விருப்பம் இல்லை அதனால் நான் எழுதின கதைக்களம் இவ்வளோ தான் இது வரைக்கும் எடுத்தால் போதும் அப்படின்னு சொல்லி சன்டிஃபிகிட்ட நாங்கள் பேசி இந்த சீரியலை முடிக்கிற முடிக்கிறதுக்கான ஒரு முடிவு எடுத்துட்டோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க இட்ஸ் ஓகே அது சரியான விஷயம் தான் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா கதை காலத்தை போட்டு வளர்த்தி கொண்டு போய் ஒரு ஆயிரம் எபிசோட் ரெண்டாயிரம் எபிசோட்னு கொண்டு போயிட்டு ஸோ கதையே இல்லாமல் முடித்தோம் அப்படின்னா நல்லா இருக்காது இது ஓரளவுக்கு நல்ல பிக் பாயிண்டோட சீரியலை முடிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ ஓரளவுக்கு நல்லா இருக்குது ஃபியூச்சரில் செகண்ட் பார்ட்டும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத அவர் தெரிவிச்சிருக்காரு ஸோ அவர் ரெண்டாவது பாயிண்ட்டை சொல்கிறது என்ன அப்படின்னா அந்த ஸ்லாட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ப்ரீமியமான ஸ்லாட்டு அதனால் சன் டிவியில் அடுத்தடுத்து பல சீரியல்ஸ் வர இருக்குது ஸோ அதனால் அந்த ஸ்லாட்டில் அந்த சேஞ்சஸ் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு எனக்கு தெரிஞ்சு அந்த ஸ்லாட்ல என்ன புது சீரியல் வரப்போகுது அப்படிங்கறத அடுத்த வீடியோ சொல்றேன் தேர்ட் அவங்க சொல்லக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது கதைக்களத்தோட கிளைமேக்ஸ் எபிசோடு இவ்வளோ தான் அப்படிங்கிறத நாங்கள் முன்னாடியே சயின்டிஃபிக்காக சொல்லிட்டோம் நானும் குறிப்பிட்ட கதைக்கலம் தான் எழுதுனேன் இதுக்கு மேலே கொண்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதைக்களத்துக்கான எண்ணிங் ஆஃப் த வரும்பொழுது தான் நாங்கள் இந்த சீரியலை அழகாக நிறைவடைய வைக்கிறோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம் இந்த சீரியல் முடியறதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த சீரியல் பற்றி இந்த சீரியல் முடியுறதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நாங்கள் நம்புறோம் ஸோ வேறு எந்த சீரியல்ஸ் அப்டேட் வேணும்னாலும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்காக அடுத்தடுத்த வீடியோ போஸ்ட் பண்ண நாங்கள் தயாராக இருக்கும் மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் பார் வாட்சிங் நன்றி வணக்கம்